வெல்கம் டு தி எஸ் எஃப் ஆஃப் ஸ்டோரிஸ். இதை நான் உங்கள் தினம் இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜேகேவோட லாஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸ்கூல் எஃப் இதை வந்து சில பேர் மிஸ் பண்ணுவீங்க, சில பேர் மிஸ் பண்ண மாட்டீங்க. உங்கள் நீங்கள் வந்து எந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னு கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆரமோட எஃப் வந்துட்டு நாளைக்கு போடுவேன்னு நினைக்கிறேன், எனக்கு கிளியராக தெரில. நாளைக்கு வந்து ஒரு எஃப் வந்துடும், ஆனால் மார்னிங் வருமாங்கிறது சந்தேகம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்போவுமே நைட்டு எஃப்எஃப் ரெடி பண்ணிவிட்டு அதை மார்னிங்க்கு வந்து ஷெட்யூல் பண்ணி வச்சுருவேன். இன்றைக்கி வந்து இப்போ பண்ணுற வீடியோவே சாயந்தரத்து போட வேண்டிய வீடியோ, எனக்கு இப்போவே தலைவலியாக இருக்குது, நைட்டு பண்ணுவேனாங்கிறது சந்தேகம்தான். அதனால் நாளைக்கு வந்து 8:00 வரக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைனா வந்துட்டு மத்தியானத்துக்குள்ளே வந்துடும். நாளைக்கு மட்டும் இல்லை, இனிமேல் எல்லா நாளுமே வந்து ஒரு எபிசோட் தான் வரும். இன்றைக்கி வந்துட்டு நான் ஆரமோட எஃப்எஃப் போட்டேன்னா, நாளைக்கு வந்துட்டு நம்ம வேறு எஃப்எஃப் பார்க்கலாம். ஐ மீன் கோல்டு ஹஸ்பண்ட் ஜிமினோடது பார்க்கலாம், ஆரமோட சைக்கோ ஹஸ்பண்டு, அப்புறம் ஜிமினோட கோல்டு ஹஸ்பண்ட், அந்த மாதிரி மாற்றி பார்க்கலாம். அப்புறம் என்ன சொல்ல வந்தேன்னா, உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது, ரொம்ப ரொம்ப நன்றி. நான் வந்துட்டு இன்ஸ்டா ஐடியை வந்துட்டு கீழே கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வந்து மோஸ்ட்லி அதில் வந்து மெசேஜ் பண்ண மாட்டேன், நீங்கள் மெசேஜ் பண்ணால் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவேன், அது வந்து டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னு வந்தேன்னா, நீங்கள் பிடிஎஸ் ஆர்மியாக இருந்தால் பாருங்கள், பிடிஎஸ் ஆர்மி இல்லைனா பார்க்க வேண்டாம். பிடிஎஸ்னால் என்னென்னு தெரியாதுன்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுட்டு வந்து பார்க்கலாம். அப்புறம் வந்து ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கோங்க. அதுதான் வந்து ஏன்னா இது கடைசி எபிசோடு, எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியாது. ஃபீல் பண்ணி கேளுங்க, இமேஜின் பண்ணி கேளுங்க. இது வந்து ஜஸ்ட் அ ஃபேன் ஃபிக்ஷன், இது வந்துட்டு யார் வாழ்க்கையிலையும் உண்மையாக நடந்ததே இல்லை. இது என்னோட க்ரியேஷனில் வந்துட்டு நானே ஓட்டுறது, ஓகேவா? இது எப்படி முடிக்க போகிறேன்னு தெரில. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 200 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு நான் ஸ்பெஷல் எபிசோடாக தான் வந்துட்டு நான் ஆரமோட எஃப்எஃப் போடுவேன், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். நான் வந்து இப்போ ஸ்கிரிப்டெல்லாம் எழுதி ரீட் பண்ணல, நான் வந்து வாயில் வர்றது அப்படியே மனசுக்குள்ளே இமேஜின் பண்ணிட்டு வாயில் வர்றது வந்து அப்படியே பேசினேன். அதனால் அந்த மாதிரிலாம் வரும், அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. அப்புறம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஹால் புக் பண்ணுறேன்ட்டு ஜேகேவோட அந்த மாலில் வந்துட்டு ஹால் புக் பண்ணுறதுக்கு போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டோ ஜேகே வந்துட்டு யாருக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டோன்னே நீங்கள் எதை சொல்கிறீங்க, அதனால் நான் சொல்ல மாட்டேன், வெயிட் அண்ட் சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் புக் பண்ணிடுறீங்க. புக் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜேகேக்கு வந்து கொஞ்சம் காண்டாகுது, இருந்தாலும் ஒரு நீங்கள் வந்து ஒரு 10:00 அந்த மாதிரி புக் பண்ணியிருப்பீங்க, ஜேகே வந்து மார்னிங் புக் பண்ணியிருப்பார். அதனால் வந்துட்டு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நினைக்கிறாரு, நம்ம மார்னிங்கே ப்ரப்போஸ் பண்ணிடலாம், அந்த பையனுக்கு வந்து இவ ப்ரப்போஸ் பண்ணுறவுன்னே நம்ம ப்ரப்போஸ் பண்ணி நம்மளுக்கு ஓகே சொல்லிட்டேன்னா என்ன சந்தோஷம் தானே அப்படின்ட்டு யோசிச்சுருக்காரு. அப்படியே வந்துட்டு அந்த நாளெலாம் போயிது. அந்த 2 வந்துட்டு நீங்கள் அழகா பர்ச்சேஸ்லாம் பண்ணி அந்த டெக்கரேஷன்லாம் முடிஞ்சாச்சு. இப்போ வந்துட்டு அந்த 14 வந்துடுது. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு சின்ன பையன் ஓடி வந்து, அக்கா இந்தாங்க அக்கா அப்படின்ட்டு ஒரு பலூன் கொடுக்குறான். நீங்கள் வந்துட்டு பலூனை வாங்கிட்டு பார்க்குறீங்க, அதில் வந்துட்டு இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வா அப்படின்ட்டு டைமிங்கும் டேட்டும் போட்டிருக்குது, ஐ மீன் டைமிங்கும் வென்யூவும் போட்டிருக்கு. நீங்களும் வந்துட்டு சரி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே போகிறீங்க. உங்களுக்கே தெரியுது இது ஜேகே தான் பண்ணியிருப்பான்ட்டு. நீங்கள் சிரிச்சிட்டே வந்து அந்த ஹாலுக்கு போகிறீங்க. போய் பார்த்தா அது ஃபுல்லாக டெக்கரேட்டடாக இருக்குது. அந்த டெக்கரேட்டடான ஹாலை பார்த்துட்டு உங்களால் சிரிப்பு தாங்க முடியல, நீங்கள் அப்படியே நடந்து போகிறீங்க. நடந்து போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே யாரோ ஒருத்தங்க வந்து திரும்பி நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் வந்து போய் நின்னோன்னா அவங்க அப்படியே அழகாக திரும்புகிறாங்க, அப்படியே பிரின்ஸ் சார்மிங் மாதிரி திரும்புகிறாங்க. நீங்கள் பார்த்தா அது ஜேகே தான். ஜேகே வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பொக்கே கொடுத்து ஒரு டைமண்ட் ரிங்கையும் கொடுத்து இந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணுறாரு. நீங்கள் வந்துட்டு திரும்பிடுறீங்க, திரும்பி அப்படியே நடக்கிற காமிச்சிடுறீங்க டோரை பார்த்து. என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவரை கலாய்க்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே டோரை பார்த்து நடக்கிறீங்க. ஜேகே இருந்துட்டு அங்கேருந்து கத்துறாரு, ஏ ஒயன் அட்லீஸ்ட் என்ன ஆன்சராவது சொல்லிட்டு போடி அப்படின்னு கத்துறாரு. நீங்கள் இருந்துட்டு நான் ஆன்சர் வந்து சொல்கிறேன் ஆனால் இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க. இப்போ ஜேகேக்கு வந்து ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருக்குது, அவர் வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுது. அவர் வந்து போய் ஒரு பாரில் போய் குடிக்கிற காமிச்சிட்றாரு, ட்ரிங்க்ஸ் பண்ணுற காமிச்சிட்றாரு. சின்ன பையன் இருந்தாலும் பண்ணுறாரு பாருங்கள். ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வியை வந்து கூட்டிகிட்டு வர்றாரு ஜேகேவை அவர் மாலுக்கு, சும்மா ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு வர்றாரு. அப்புறம் வந்துட்டு வி வந்து அப்படியே கூட்டிகிட்டு வரும்போது லைட்டெல்லாம் ஆஃப் ஆயிடுது. அப்புறம் வந்து ஜேகே வந்து அப்படியே தடவி பார்த்துட்டே போயிட்டுருக்காரு. அப்புறம் ஒரு ரூம்குள்ளேயே என்ட்ராகிற மாதிரி இருக்குது. அப்படியே போயிட்டே இருக்கும்போது திடீர்னு லைட்டெலாம் ஆன் ஆகுது. அங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டெக்கரேட்டடாக இருக்குது ஹால். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு நின்றுட்டுருக்காங்க திரும்பி. ஜேகே வந்து அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு திரும்பி பார்த்தா அது நீங்கள் தான். நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு ஒரு பொக்கே கொடுத்து டைமண்ட் ரிங் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுறீங்க. அவர் வந்துட்டு ரொம்பவும் ஷாக் ஆகிட்டார். இப்போ அவர் வந்து போதையில் வேறு இருக்காரா, நீங்கள் வந்து கொடுத்த ஷாக்கில் வந்து அவருக்கு எல்லா போதையும் தெரிஞ்சிருது. அவர் வந்துட்டு சிரிச்சுட்டு
ஏன் வந்துட்டு நான் சொல்லும்போது நீ அக்செப்ட் பண்ணலை அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வந்து சொல்கிறீங்க அது தோணுச்சு இப்படி பண்ணால் சந்தோஷம்னா என்ன சொல்கிறது என்ஜாய்மெண்ட்டாக இருக்குன்னு தோணுச்சு, உன்னை கடுப்பேற்றி பார்க்குறதுல எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஜேகே அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு சிரிச்சிட்ருக்கீங்க. அவர் வந்துட்டு என்னம்மா இந்த பிள்ளை இப்படிலாம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணி நீங்கள் இப்போ வந்து ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு போகிறீங்க. நான் உங்கள் வீட்டுக்கு போயிடுறீங்க, ஜேகே உங்கள் அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. இப்போ ரெண்டு பேரும் வந்து ஃபோனில் வந்து டெக்ஸ்ட் பண்ணி விளையாண்டுருக்கீங்க. இப்படியே வந்துட்டு நாட்கள்லாம் போகுது. நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு சூப்பரான க்யூட்டான ஸ்வீட்டான கப்பிள்ஸாக மாறிடுறீங்க. உங்கள் ரெண்டு பேத்துக்கு நடுவில் வந்துட்டு சண்டே வருதில்ல, ஆனால் ப்ராங்க்ஸ் எல்லாம் பண்ணி நல்லா காமெடியாக வந்து என்ஜாய்மெண்ட்டாக ஃபன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸ்கூலில் வந்து எல்லாத்துக்கும் தெரியும், உங்கள் அப்பா அம்மாவுக்கும் தெரியும், ஜேகேயோட அப்பா அம்மாவுக்கும் தெரியும், ரெண்டும் பெரிய பெரிய ஃபேமிலிஸில், அதனால் ரெண்டு பேரும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தான் இருக்காங்க. அதனால் இப்படியே ஜாலியாக போயிட்டுருக்கிற வாழ்க்கையில் வந்துட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு குண்டை தூக்கி போடுற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வளர்த்தின அம்மா அப்பாவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து இப்படி பண்ணுறதெல்லாம் பிடிக்கல, லவ் பண்ணிட்டு சுற்றுறதெல்லாம் பிடிக்கல, எதுக்கு இந்த வயசில் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து கேட்குறாங்க. நீங்கள் எதாவது சொல்கிறீங்க, மம்மி ப்ளீஸ் மம்மி அப்படின்ட்டு உங்கள் அம்மாவை பார்த்து சொல்கிறீங்க. ஐ மீன் வளர்த்தின அம்மாவை பார்த்து வளர்த்தின அம்மா வந்துட்டு இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நீங்கள் வந்துட்டு ரொம்ப மனசு உடஞ்சி போயிடுறீங்க அவங்க சொல்கிறது கேட்டு. இப்போ வந்து உங்கள் அப்பாவை பார்க்குறீங்க, உங்கள் அப்பா உங்கள் கூட ஐ மீன் உங்கள் வளர்த்தின அப்பா உங்களை பார்த்துட்டு பேசாமே அப்படியே போயிடுறாரு. நீங்கள் வந்து ரொம்ப மனசு உடஞ்சி போய் வீட்டுக்கு வந்து அழுகிற காமிச்சிட்றீங்க. அழுதுகிட்டே இருக்கும்போது என்ன தான் ஜேகி கால் பண்ணுறாரு, நீங்கள் அட்டனே பண்ணல. இப்போ ஜேகிக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடுது, ஏன்னா நீங்கள் வந்து எப்போ கால் பண்ணாலும் அட்டன் பண்ணிடுவீங்க, கடைசி ரிங்கிலையாவது அட்டன் பண்ணிடுவீங்க. ஆனால் இந்த தடவை அட்டன் பண்ணாதது பார்த்துட்டு உங்கள் அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. ஐ மீன் உங்கள் பயாலஜிக்கல் டேட் அண்ட் மாம் அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்டோம்னா அவங்க வந்து சொல்கிறாங்க, எங்களுக்கு ஒன்றும் தெரிலப்பா நாங்கள் போய் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா நீங்கள் அழுதுட்டுருக்கீங்க. நீங்கள் அழுதுட்டுருக்கும்போது என்ன அப்படின்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு உங்களோட பயாலஜிக்கல் மாம் அண்ட் டேட் வந்து உங்கள் தத்து மாம் அண்ட் டேட்கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க. இந்த மாதிரி வந்து இவ்வளோ ரெண்டு பேரும் வந்து லவ் பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் வந்துட்டு சண்டையே போட்டதில்ல, ரெண்டு பேருக்கு வந்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, அவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிருக்குது அப்படின்ட்டு எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க பார்க்குறாங்க. உங்கள் அம்மா அப்பா அதாவது தத்தா அம்மா அப்பா வந்துட்டு சொல்கிறாங்க, சரி அப்போ அவன் வந்து எனக்கு ப்ரூவ் பண்ணிட்டு அப்படிங்கிறாங்க. எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு உங்கள் பயாலஜிக்கல் மாம் அண்ட் டேட் கேட்கும்போது உங்களோட தத்தா மாம் அண்ட் டேட் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து அவங்க அப்பா அம்மா வந்து அவனுக்கு வந்து வேறு ஒரு பொண்ணு கூட ஃபோர்ஸ்டாக மேரி பண்ண வைங்க. அவன் வந்துட்டு கல்யாணம் வந்து எஸ் ஐ டூன்னு சொல்கிற வரைக்கும் வந்துட்டான்னா அவங்க அப்பா அம்மாக்காக அவளை விட்டு கொடுத்துட்டாங்கன்னா வந்து ஒன்றும் பண்ண முடியாது, விட்டு கொடுக்காமல் வந்துட்டு முடியாது அப்படின்ட்டு அவனோட முடிவில் வந்து அவன் உறுதியாக இருந்தான்னா நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், ஓகே சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்படி வந்து ஜேகேக்கு நடக்குது. ஜேகே வந்து என்ன பண்ணுறாருன்னா அவங்க அம்மா அப்பா கிட்ட சண்டை போட்டு வீட்டை விட்டு அப்பவே போயிடுறாரு, கல்யாணத்துக்கு கூட வரவே இல்லை. இது தெரிஞ்சோன்னா உங்கள் அம்மா அப்பாவுக்கும் வந்துட்டு ஒரு நம்பிக்கை வந்து சரி, ஐ மீன் உங்கள் தத்த அம்மா அப்பாவுக்கும் ஒரு நம்பிக்கை வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த உண்மை வந்து ஜேகேக்கு தெரிஞ்சோன்னா ஜேகே வந்துட்டு அவங்க அம்மா அப்பாவை முறைச்சி பார்த்துட்டு என்ன இது என்னை வச்சு நல்லா ஃபன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்ருக்காங்க. இப்படியே நாட்கள்லாம் போகுது. நீங்கள் ரெண்டு பேரும் காலேஜ்லாம் போயிடுறீங்க, காலேஜ்லாம் முடிச்சுட்டு ஜாபும் வந்துட்டு ஜேகே வந்து அவங்க ஓன் கம்பெனியை ரன் பண்ணுறாங்க, நீங்களும் வந்துட்டு உங்கள் ஓன் கம்பெனியை வந்துட்டு ரன் பண்ணிட்டுருக்கீங்க. அப்புறம் வந்துட்டு அப்படியே வந்து கொஞ்ச நாள் போய் நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷமான லைஃப் வாழ்கிறீங்க. இந்த வந்துட்டு ரொம்ப காமெடி எண்டிங்காக இருக்கும், காமெடி எண்டிங்னு சொல்கிறத ஒரு சிம்பிள் எண்டிங்காக இருந்திருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வரும், ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் நிறையா பேர் இருக்கீங்க, ஒரு 70% ஆகுதும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் பாய், என்னை வந்துட்டு நாளைக்கு பார்க்கலாம். பாய் பாய் பாய்.